வணக்கம். இன்னைக்கு எம்சிஎக்ஸ் உடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் ஃபோர்காஸ்ட்டுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி டெய்லி வீடியோஸ் கேட்குறீங்க, டெய்லி வீடியோ பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 வீடியோஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தேன், 4 வாரங்கள் நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சமாவது நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. வியூவிங் வந்து வியூ பண்ணுறவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதிகமாகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டே வீடியோஸ் தர ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அவங்களுக்காக இப்போ திருப்பி ஆரம்பிக்கணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்கலான் இருக்கும், பார்க்கலாம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி கமாடிட்டி அண்ட் என்எஸ்சியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஈவன் ஃபாரெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனாலும் நீங்கள் மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். 8110022277 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இப்போ என்ரிச் கமாடிட்டியில் நம்ம அக்கௌண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா அலைஸ் ப்ளூவில் தான் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ரிச் கமாடிட்டி வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 8110022277 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது வந்து உங்களுடைய ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸஸ். இந்த நியூஸ் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், என்னென்னக்கெலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மண்டே இந்த வீக் ஃபுல்லாகவேங்க ஹீரோவுடைய நியூஸ் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். எப்பயுமே யூஎஸ் அப்படிங்கிறது இருக்கும், இந்த வீக் ஹீரோவும் அதுக்கு சரிக்கு சரியான நியூஸஸ் வச்சுருக்கு. கேட் இருக்குது, பவுண்ட் இருக்குது அடுத்த கேட்டகரியில். ஸோ மண்டே அப்படிங்கிறது வந்து ஹீரோ, யூஎஸ் அண்ட் பவுண்ட். ஸோ பவுண்ட் இருக்கிறனால இம்பார்ட்டன்டா அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நடக்கிற 3 நியூஸஸ்மே ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸ். அதனால் நமக்கு பேஸ் மெட்டலில் நல்ல மூவ் இருக்கும். மெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்க சான்சஸ் உண்டு. டியூஸ்டே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அன்றைக்கி வந்து ஜப்பான் நியூஸ், ஆஸ்திரேலியா, ஈரோ அண்ட் யூஎஸ்டி. ஸோ அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஆஸ்திரேலியா, ஈரோ, யூஎஸ்டி. கண்டிப்பாக கோல்டோடைய மூமெண்ட் டியூஸ்டே நடக்கும். நான் வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் சொல்லியிருப்பேன், டியூஸ்டே ஆர் வெனஸ்டேயில் நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கோல்டில் கொடுக்கும். கீழே கொடுக்க வாய்ப்புகள் அதிகம், மேலே கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது, பட் ஆனால் கீழே கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்ல டார்கெட்டாக இருக்கும். இந்த டார்கெட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதை இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கோல்டுக்கு ஒரு நிறைய சரியான நாள் அப்படிங்கிறது வந்து செவ்வாய், புதன், இந்த 2 நாளுமே இருக்கும். புதன்கிழமை வெனஸ்டே இட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி டே, இன்வென்ட்ரி இருக்குது, ஆயிலுடைய இன்வென்ட்ரி இருக்குது. ஈவினிங் அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸ் அப்படின்னு சொல்கிறத விட பவுண்டு, ஈரோ மெயினாக அன்றைக்கி நல்ல மூவ் கொடுக்கும், பயங்கரமான மூமெண்ட் கொடுக்கும். கேட் நியூஸ் இருக்குது, அப்புறம் யூஎஸ் நியூஸ் இருக்குது. அன்றைக்கி ஈரோ மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது. கேட் இருக்கிறதுனால ஆயிலில் கண்டிப்பாக நமக்கு ஒரு மூவ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். வியாழக்கிழமை தேர்ஸ்டே பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து, சைனா, ஆஸ்திரேலியா, பவுண்ட், ஈரோ, யூஎஸ்டி எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். எப்பயுமே வியாழக்கிழமைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்கும். இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்,
நியூஸ் டே அப்படின்னு எடுத்தால் கிட்டத்தட்ட இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் செவ்வாய், புதன், வியாழன் மூணு நாளுமே நியூஸ் டேன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நியூஸஸ் இருக்குது, பட் அது பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. ஜப்பான் நியூஸ், ஆஸ்திரேலியா நியூஸ், ஈரோ நியூஸ், பவுண்ட், விஎஸ்டி அண்ட் கேட். ஸோ ஃப்ரைடே வந்து ஆயில் அண்ட் கோல்டு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆயிலுக்கும் கோல்டுக்கும் நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ கோல்டு செவ்வாய் புதனில் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும். வியாழக்கிழமை அதோடைய ஃப்ளோ இருக்கும். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக க்ளோசிங் அப்போ நல்ல மூமெண்ட் கொடுக்க வாய்ப்புண்டு. ஆயில் வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு நாளுமே நல்ல மூமெண்ட் கொடுக்கும். அஃப்கோர்ஸ் புதன்கிழமை தான் இன்வென்ட்ரி, இருந்தாலும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் வீக்கான நியூஸ் பேசிஸ். இப்போ ஆஸ்திரேலியா, சாரி, அலுமினியம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் எதிர்பார்த்துருந்தோம், கீழே 2-5 கீழே லெவல். அதை உடைச்சா தான் நம்ம செல்லிங் போக முடியும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை டச் பண்ணி மார்க்கெட் புஷ் பண்ணிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட், அக்டோபர் கான்ட்ராக்ட் ஆனால் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது. பேஸ் மெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே அக்டோபருடைய கான்ட்ராக்ட். ஸோ இந்த வாரம் நம்ம எப்போ செல் எடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மார்க்கெட், ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மேற்கொண்டு மேலே பாஸ் பண்ணாது. இந்த டாப்பர் போனோடனே மார்க்கெட் திருப்பி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இது வந்து சேஞ்சிங், அவங்க வந்து கான்ட்ராக்ட் சேஞ்சிங்காக கீழே கேப் டவுன் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த லெவல் அப்படிங்கிறது, இந்த லெவல், இந்த லெவல் வந்து 231-230, இந்த லெவல் 230-331. இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகும் பொழுது நமக்கு செல்லிங் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல செல்லிங் அப்படிங்கிறது வந்து நம்ம 228 அப்புறம் எடுக்கலாம். இன்னும் பெஸ்ட்டுங்கிறது இங்கே எடுக்கலாம். பட் 228 அல்லது 27 ஒரு நல்ல ப்ராஸ் வெயிட் நடக்கும். மார்க்கெட் வந்து உடையும். உடைக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக செல்லிங் போக ஆரம்பிக்கலாம். ஸோ 30-31 நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பையிங் எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் கீழே வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெச்சர் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் ஆகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட் அண்ட் ஒன் ஷோல்டர். இன்னும் ஷோல்டர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகே, மேலே போயிட்டு வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்போ ப்ரைஸ் வந்து க்ளீனாக 30-31 உடைக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த டாப் ட்ரெண்டிங், இந்த ட்ரெண்டிங்கில் ரிவர்ஸ் பாயிண்ட்டை நமக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ செல்லிங் சைட் எதிர்பாருங்க. லெட், லெட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே நல்லா மேலே போயிட்டு கீழே பிரேக் ஆகணும்னு நினச்சோம். பட் ப்ரைஸ் போய் இந்த டாப்பர், இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் டாப்பை தொட்டுட்டு இப்போ கீழே சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆகுமானா இல்லை, பையிங் சைடுக்கு தான் சான்சஸ் உண்டு. 185 இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகும்போது பை ஆக ஆரம்பிக்கும். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகும்போது பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று, ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த லெவல், இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படி மார்க்கெட் வந்தோடனே கீழே வரலாம், அல்லது நின்று அப்படி திரும்பும். நின்று திரும்பும் பொழுது நீங்கள் பை எடுத்துக்கணும். ஓகே, செல்லிங் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியட். இந்த லெவலுக்கும் கீழே வந்து இந்த லெவலுக்கும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் இருக்கும். கீழே 180.80 இதை மார்க்கெட் உடைக்கும் போது நமக்கு செல் சான்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த சேனல் பிரேக் ஆக ஆரம்பிக்கும் டே ஃப்ரேமில். அப்போ ஹெவியான செல்லிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் 180 கீழே தான் செல்லிங் ஆகும். ஆனால் இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுனால 185 மேலே மார்க்கெட்டில் தாராளமாக பையிங் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 189 வரைக்கும் மார்க்கெட் நல்லா மூமெண்ட் கொடுக்கும். இந்த வீக் இப்போ தான் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆகும்போது மட்டும் லெட்டை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிங்க். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் நம்மளும் இருக்கிறோம். இந்த கடைசியாக இந்த ரெண்டு மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து
கான்ட்ராக்ட் சேஞ்சிங் மூமெண்ட்டில் நடக்குது. இதில் பை எதிர்பார்க்கலாமா செல் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக பை தான் எதிர்பார்க்கணும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த 260 அப்படின்னு சொல்லலாம். சாரி 260 இந்த லெவல். ஓகே, இந்த 260 மேலே மார்க்கெட் வந்து இப்போ பாஸ் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் கீழே கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணும். இல்லை சார், மண்டே வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிடுச்சுனாலும் கண்டிப்பாக கீழே வந்து டச் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 ருபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிக்கங்க. அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி இந்த டாப் இப்போ எவ்வளோ போதோ, இப்போ மண்டே மார்க்கெட்டில் மேலே போனால் அந்த ஹையை வச்சுங்க. அந்த ஹையை திருப்பி மார்க்கெட் பாஸ் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக பையிங் போகலாம். ஸோ செல் சைடு இதில் வாய்ப்பு இல்லை, ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள், மேலே இது நடந்தால் பை பண்ணுங்கள். இல்லைனா கீழே நல்லா வந்து ஒரு 57, 58 இதெல்லாம் வந்து உடைச்சி கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆனால், ஒரு நல்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங் சைடுவே இல்லாமல் நல்ல ட்ரெண்டிங் கேண்டிலாக ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம செல்லிங் சைடு யோசிக்கணும். இப்போதைக்கு பையிங் சைடில் தான் இருக்குது. 260 மேலேயும் பாஸ் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5-6 பாயிண்ட் மேலே போவோம். ஸோ ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் லெவல் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிக்கல். நிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து கீழே இங்கே வந்து மேலே டாப்பர் பிரேக் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சேனலுடைய டாப் கீழே இப்போ சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு, ப்ரைஸ் சப்போர்ட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரிவர்ஸ் பாயிண்ட் தான் கொடுக்க போகுது. இப்போ ஒரு வேவ் முடிஞ்சிருச்சு, திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் என்ன? லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1455 இந்த லெவலுக்கு கீழே செல்லிங் எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் நல்ல ஒரு ஃப்ளோ கீழே கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே வந்து நின்றுருக்கு. ஓகே, இப்போ அந்த சேனல் மார்க்கெட்டில் இப்படி இருக்குது, இந்த சேனல் இன்னும் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ 1485 or 88 இந்த லெவல் வரைக்கும், 1488-85 ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா தாராளமாக செல் பண்ண ஆரம்பிங்க. இல்லை ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலேயும் பாஸ் பண்ணுது, ஹோல்ட் ஆகி நிற்கிது, டேல க்ளோஸ் ஆகுது பாருங்கள். டேல க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பையிங். ஏன்னா இது சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் லெவலில் புஷ் பண்ணி கீழே பண்ணிவிட்டு திருப்பி இங்கே சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் அரைச்சிட்ருக்கு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்து கீழே 1455 உடைக்கும் போதே செல் பண்ணலாம். இன்னும் பெஸ்ட்டு செல்லிங் அப்படிங்கிறது 35 கீழே நீங்கள் பண்ணலாம். 1435 கீழே வந்ததுன்னா ஷார்ட் செல்லிங் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடும், ஷார்ட் செல்லிங் நடந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே இந்த லெவல், இந்த லெவல் உடைக்கும் போது செல்லிங் போகலாம். இங்கே வரும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துலையே நமக்கு ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சின்னா செல் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை புக் பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டாக இதை புக் பண்ணும். இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கணும். இல்லை கொஞ்சம் நாய்ஸ் கேண்டிலாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம் நிக்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இங்கே வரைக்கும் போகும். ஸோ இப்போ போய் பை பண்ணிட்டுமா, இந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிக்கட்டுமா அப்படின்னா தெரில, போகலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது எதிர்பார்க்கறது, ஒருவேளை இதை உடச்சி கூட மார்க்கெட் மேலே போகலாம். அதனால் இங்கேயே நம்ம வந்து ஒரு செல்லிங் அடிக்கிறதோ இல்லை தேவையில்லாமல் பையிங் அடிச்சுக்கிறதோ வேஸ்ட். இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். காப்பர், காப்பர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் செல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். 711 இந்த லெவல் மார்க்கெட் உடையும் போது நமக்கு செல் பாயிண்ட் கிடைக்கும். டார்கெட் அப்படிங்கிறது வந்து 691.80. ஓகே, இந்த லெவல் 691.80 ப்ரைஸ் அங்கே வந்தோடனே சப்போர்ட், உடனே வந்த ஸ்பீடில் மார்க்கெட் திரும்பிடுச்சு சப்போர்ட் லெவல். இப்போ சப்போர்ட் எடுத்தது என்னாச்சு, திருப்பி மார்க்கெட் போய் 720 வரைக்கும் இப்போ நின்றுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் பை எதிர்பார்க்கலாம். பை சைடில் வாய்ப்புகள் இருக்குது, நிறையா இருக்குது. பட் 2 பாயிண்ட் நான் தந்துடுறேன் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து கீழே வரணும். இப்போ வந்துட்டுருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் அப்படி கீழே வந்துட்டு
ஒரு 716லேருந்து ஒரு 14க்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து இந்த டாப்பர் 720க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணும்போது பை எடுத்துக்கலாம். அப்படி பை எடுத்தோம்னா டார்கெட் 727 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 733 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட் ஆகும், 739லேருந்து 740 வரைக்கும் தேர்ட் டார்கெட்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாமே ஓகேங்களா. ஒருவேளை இந்த மார்க்கெட் பை ஆகலை, செல்லிங் சைடு அப்படின்னா 712க்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செல், அது வரைக்கும் செல் எதிர்பார்க்கக்கூடாது. 720க்கு மேலே பையிங், 712க்கு கீழே செல்லிங். கிட்டத்தட்ட அந்த 11 பாயிண்ட் லாஸ்ட் வீக் எடுத்த அதே பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட இப்போவும் நமக்கு வருது. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பை சைடில் தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி பை சைடில் க்ளீனாக கீழே வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா நல்ல பையிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே அந்த 712க்கு கீழே ஸ்ட்ராங்காக கேண்டில் வந்து பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம செல் எடுக்கணும். இதுதான் காப்பரோடைய வியூ. நான் காப்பர் நிறையா ட்ரேட் பண்ணுறீங்க, கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீக் நியூஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேச்சர் கேஸ், நேச்சர் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர் எதிர்பார்த்துருந்தோம், டார்கெட் ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு. இப்போ இந்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து டபுள் பாட்டம் போட்டு நல்ல ஒரு புஷ் மேலே கொடுத்துருக்கு. இந்த வீக்கில் நேச்சர் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பில் இருக்கோம், எந்த மாற்றமும் இல்லை, இதான் டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் மேஜர் லெவல் இங்கே இருக்கிறோம். ஸோ 360 வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் எதிர்பார்த்துருந்தோம், அங்கே வந்து தான் மார்க்கெட் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இப்போ மேலே புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 387 ஆர் 385. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம், செல்லிங் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பையிங் தான், இப்போ ரன்னிங் என்ட்ரி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மேலே மார்க்கெட் அதிகபட்சம் 393லேருந்து 7க்குள்ளே அந்த லெவல் வந்து திரும்பிடும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஒன்று வந்து 387 ஆர் 85 அந்த லெவல் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இங்கேருந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பக்கத்தில் 93, 95, 97 ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே வந்துடும். ஸோ நேச்சர் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீக் பையிங் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான ரிவர்ஸ் பாயிண்ட்டை இந்த இடத்துல இப்போ செலக்ட் பண்ணும். ஸோ இங்கே எடுத்தால் குறைஞ்சபட்சம் 320 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும், 320 வரைக்கும் நேச்சர் கேஸ் கீழே வரும். ஆனால் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை, இப்போ பாஸ் ஆகி போயிட்டுருக்கு, ரெசிஸ்டன்ஸை தொலைவிட்டுருக்கு. ஃபைண்டிங் ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குற இடம் 385 to 387 அல்லது 393லேருந்து 97க்குள்ளே மார்க்கெட். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் எங்கே எடுத்தாலும் நீங்கள் நல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு செல் அடிங்க. செல் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 360 புக்கிங்க்கு வரும், அதுக்கு கீழேயும் மார்க்கெட் பாஸ் ஆகும் பொழுது 320 வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில், குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டேல ஒரு க்ளீனான ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு இப்போ, ஓகேங்களா. ஒரு நல்ல ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, இன்வர்ஸ் கட்டன்னு சொல்கிற ஆக்டிவேட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் ப்ரைஸ் வந்து கீழே தான் வரும், 70.30 ஓகேங்களா. 70.30 நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல், அங்கே இருந்தால் மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே திரும்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்தோடனே மார்க்கெட் டபுள் பாட்டம் போட்டு இங்கேருந்து புஷ் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு, க்ளீனாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா முக்கியமான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கும், 74.26. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் நின்று நிதானமாக எடுக்கிற லெவல், ரொம்ப கேர்ஃபுல்லான லெவல். இந்த ஜோன் இதை வந்து நீங்கள் வந்து ஜோனாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் இடத்த வந்து ஒரு ஜோனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ப்ரைஸ் க்ளீனாக வெளியில் இந்த இடத்துக்கு போனாவே மார்க்கெட் என்ன பண்ணுன்னா அப்படி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஸோ அப்போ நம்ம செல் செல் அடிச்சிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. இதை வந்து மார்க்கெட் ஹோல்டாகி நின்று ஒரு சைடுவே போட்டு மேலே திருப்புனா பையிங், அதாவது மேலே போயிட்டு சைடுவே போட்டு திருப்புனா பையிங். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து கீழே இந்த ஜோன் முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படி திரும்பி வந்து இந்த லெவலை உடைக்கும்போது செல் திருப்பி என்ன பண்ணுன்னா இங்கே வரும், திருப்பி இங்கேருந்து ஒரு லைட் மூமெண்ட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 72 or 70 something.5 ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு மார்க்கெட் திருப்பி ஸ்ட்ராங்காக கீழே வந்து இந்த லெவலை நிற்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தொட்டோன்னே மார்க்கெட் கரெக்டாக கீழே வந்திருக்கு. அது என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம், ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் தொட்டு நிற்கிது அப்படிங்கும்போது தொட்டுட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு அப்படிங்கும்போது அடுத்த கேண்டில்ஸ் அடுத்தடுத்த கேண்டில்ஸ் கீழே வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் 73.11 கீழே நல்ல செல்லிங் பாயிண்ட்டாக நமக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் என்ன எதிர்பாருங்கன்னா மேலே உடைச்சி நின்றுச்சு அப்படின்னா பையிங். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு இன்வென்ட்ரி வரைக்கும் பையிங் ஆகும், இன்வென்ட்ரியில் திருப்பி கரெக்ஷன் செல் கீழே கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வீக்கெண்டு வந்து கண்டிப்பாக மேலே போனால் கூட வீக்கெண்ட் அப்போ கரெக்ஷன் செல்லில் கீழே தான் மார்க்கெட் வந்து நிற்கும். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி 73.11 வந்து இன்வென்ட்ரி அப்போவே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபாலை நீங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்த வாரம் திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், கொஞ்சம் திருப்பி மேலே போய் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த ரிஜெக்ஷன் ஆர் பிரேக் அவுட் மேலே உடச்சி மார்க்கெட் மேலே போகிறதுங்கிறத நீங்கள் டியூஸ்டே பார்த்துடலாம், டியூஸ்டேயில் எதிர்பார்க்கலாம், ஆர் வெனஸ்டேயில் இன்வென்ட்ரிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல். ஸோ M6ல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நான் அக்கௌண்ட் பற்றி கேட்டதுக்கிறது நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு சொல்லுங்கள். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5180 ஒரு சப்போர்ட் லெவலில் எதிர்பார்த்தோம், இங்கேருந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போகும், அவ்வளோதான், கொஞ்சம் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் M6ல் பொறுத்த வரைக்கும் 5490, ஹையஸ்ட் 5500, அந்த இடம் ரொம்ப முக்கியமான லெவல். அங்கேருந்து ஒருவேளை மார்க்கெட் திரும்பினாலும் செல் உடனே பண்ணக்கூடாது. செல் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல் 5400 கிட்டத்தட்ட 5500, இந்த 100 points நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. எபோ இது அல்லது பிலோ இது ரெண்டே லெவல் தான். இங்கே எடுத்தால் ப்ரைஸ் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு 5320 இது ஃபஸ்ட் டார்கெட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து ஹோல்ட் ஆகும், 5190 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்துடும். ஸோ பெரிய இதை பிரேக் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு 200 points இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100-150 points எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. கீழே ரிவர்ஸ் ஆச்சுன்னா நிறையா எதிர்பார்க்கலாம், நீங்கள் கிட்டத்தட்ட 200-250 points ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நெக்ஸ்ட் கோல்டு, கோல்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த வீக்கில் வராது, மேலே போய் 1774 or 1764 இந்த ரெண்டு லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வரும். அதே மாதிரி தான் என்னாச்சு, மார்க்கெட் 64ல் நின்றுச்சு, ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்தோம் கிடைக்கல, திருப்பி 74 இந்த லெவலில் போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ கீழே வந்துட்டு இருக்குது. இந்த வீக் 1740 or 1742 கீழே மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் கொடுக்கும் பொழுது செல்லிங் எடுக்க ஆரம்பிக்கலாம். டார்கெட் 1720, ஓகே எழுதுறேன் பாருங்க, ப்ரைஸ் வந்து 1740 or 1742 கீழே கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது செல்லிங். டார்கெட் வந்து 1720 ஃபஸ்ட் டார்கெட், 1700 செகண்ட் டார்கெட், 1680 தேர்ட் டார்கெட். நான் வந்து இந்த டார்கெட் தான் மெயினாக எதிர்பார்க்குறேன். இந்த டார்கெட் லாஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்த்துருந்தோம்
ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துருந்தோம். கீழே அதுக்கப்புறம் உடைக்கும் போது 40 வரைக்கும் போகும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருக்கும், இந்த 1700 அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்த மார்க்கெட் எப்படி பாஸ் பண்ணுதுன்னு பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ செல்லிங் சைடில் இருங்க, பையிங் சைடு இன்னும் போகலாம். ஒருவேளை பை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது திருப்பி மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் இப்படி மேலே போனால் 1774 உடைக்குதான்னு பார்க்கணும். உடைச்சி 1780 மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணும்போது பை ஃபார்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது, பயப்பட தேவையில்ல. என்ன மூமெண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 74 கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இப்போ 40 நல்லா எப்படி உடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை உடைச்சோடனே மார்க்கெட் மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்கில் உடைச்சாலும் ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட் வர வரைக்கும் அந்த வேலிட் அதை வந்து வேலிடாக எடுத்துக்க போகிறது இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் மண்டே ஈவினிங்க்கு அப்புறமும் மார்க்கெட் உடச்சி நின்னால் மட்டும்தான் நம்ம வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே நல்லா நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் புதனில் நம்ம 1700 டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ எம்சிஎக்ஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட 45,700 இந்த லெவலை உடைக்கும்போது செல், 45,700 கிட்டத்தட்ட ஒரு 800 இந்த லெவலே வச்சுக்கோங்க, 850 வச்சுக்கோங்க. இன்னும் 700 பாஸ் பண்ணும்போது செல்லிங் எடுத்துங்க மண்டே மார்க்கெட்டு ஆஃப்டர்நூன் அதாவது ஈவினிங்க்கு அப்புறம். வந்தால் ஃபஸ்ட் டார்கெட் 45,000, செகண்ட் டார்கெட் 44,500, அதுக்கும் கீழே வரும்போது 44,000 மார்க்கெட் டச் பண்ணும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1700 பாயிண்ட் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது இந்த லெவல், ஒரு 1000 பாயிண்ட் மார்க்கெட்டில் ட்ராப் ஆகும். மேலே மார்க்கெட் போச்சுன்னா திருப்பி 46, லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி 46,300 46,800 வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் திருப்பி எடுக்கலாம். அதை தாண்டி 47,000 மேலே போனால் தான் பை சான்ஸ் பற்றி நம்ம யோசிக்கணும். அது வரைக்கும் நம்ம செல்லிங்கில் தான் எடுக்கணும், நம்ம செல் ட்ரெண்டில் தான் மார்க்கெட்டில் இருக்கிறோம். சில்வர், சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் ரொம்ப டே ஃப்ரேம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஒரு சின்ன டபுள் பாட்டம் மாதிரி போட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி முடித்து ரீடெஸ்டிங் தான் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு 1 hour நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பார்க்கலாம். சில்வரில் ஸோ பிரேக் அண்ட் ரீடெஸ்டிங்கில் தான் இருக்குது. திருப்பி மார்க்கெட் இதுக்குள்ளே மேலே போய் க்ளோஸ் பண்ணாமல் மார்க்கெட் எப்போ திரும்பி கீழே வந்தாலும் இந்த லோ உடைச்சாலும் செல் போகலாம். பெஸ்ட் இந்த லோக்கு அப்புறம் போகிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்டான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எம்சிஎக்ஸ்லேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட கீழே 59,000 உடைக்கும்போது செல் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 60,000 பக்கத்தில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். 60,000-40,000 உடைக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்ல, மார்க்கெட் திரும்புது. இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் தான். அங்கே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, இங்கே கொஞ்சம் க்ளீனாக இல்லை, அவ்வளோதான். ஸோ ட்ரையாங்கிள் ஃபேஸ் தான். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே உடைச்சிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக செல்லிங் எடுக்கலாம். டார்கெட் அதாவது இப்போ 59,500 கீழே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாஸ் பண்ணும் பொழுது நீங்கள் செல்லிங் எடுக்கலாம். 59,000 கீழே எடுக்கிறது ரொம்ப யூஸ், ரொம்ப சேஃபாக இருக்கும். டார்கெட் 58,000 அல்லது 57,000 ரவுண்ட் ஃபிகர்லேயே நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணலாம். ஸோ நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி கீழே வரப்போகுது, கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் நல்லாவே மூமெண்ட் கீழே கொடுக்கும். ஓகே, இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அக்கௌண்ட் பற்றி கேட்டிருந்த டவுட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் பிகினிங்கில் கேட்டிருப்பேன்.
இதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது எனக்கு கால் பண்ணியோ நீங்கள் பேசலாம். தேங்க்யூ.